ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாத்ரூம் டோரை, அந்த ரொம்ப உப்பு கரப்படைஞ்சிருக்கிற டோரை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணாங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கீழே ஃப்ளோரு டைல்ஸ் மட்டும்தாங்க க்ளீன் பண்ணுவோம். இந்த மாதிரி டோர் வந்து விட்டுருவோம். நான் வந்து ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேங்க. இன்னொன்று, எங்கள் வீட்டில் உப்பு தண்ணிங்கிறதுனால நல்லாவே கரை பிடிச்சிருக்கு. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடுறேன். வினிகர் தாங்க சேர்த்திருக்கேன். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்திருக்கேன். அரை டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். பாதிக்கு பாதி தண்ணி சேர்த்திக்கணுங்க. கால் டம்ளர்னா அரை டம்ளரு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். அது நல்லா இப்படி நுர பொங்கி வரட்டும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா லிக்விடு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. நீங்கள் எந்த லிக்விட் யூஸ் பண்ணாலும் சரி, துவைக்கிறதுக்கு எது நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அது சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திட்டு எலுமிச்சம்பழச்சாறு வந்து ஒரு அரை பழத்துக்கு வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு கரை வந்து அதிகமாக இருக்கிறதுனால எலுமிச்சம்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே புழிஞ்சுக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சு நம்ம தொடச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு போயிடும். இப்போ நான் தொடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. எந்த இடத்துல வந்து உப்பு கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனா கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்க்ரப்பர் வச்சே வந்து லைட்டாக தேய்ச்சி விடுறேன். ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேணாம். அந்த தண்ணி வந்து எல்லா பக்கம் படணும் அந்த லிக்விடு. இந்த மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. ஏன்னா உப்பு கரை நிறையா இருக்குது. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அந்த உப்பு கரை நிறையா இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் லிக்விடு வந்து நிறையாவே தேய்ச்சி விட்டு நல்லா ஊற விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், மேலே வரைக்கும் ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்டுருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கரை போயிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கரை இருக்குங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிக்கிறேன். மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிருங்க. அந்த விடுமமாக இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நிறையாவே உப்பு கரை இருக்குது. அந்த இடத்துல மட்டும் லைட்டாக அழுத்தி தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2 தடவை தேய்ச்சிங்க அப்படின்னாலே அந்த உப்பு கறியும் போயிருங்க. நல்லா வெள்ளை வெள்ளையாக அப்படியே அந்த அழுக்கு எல்லாமே அப்படியே வந்துடுச்சு பாருங்களேன். உப்பு கரை எல்லாமே உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறீங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக டோர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து ரொம்ப கரை பிடிச்சிருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம். ஒரு வாரம் விட்டால் கூட நல்லாவே இந்த மாதிரி உப்பு கரை பிடிச்சிரும். இப்போ மேலே எல்லா பக்கமுமே நல்லா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிடுறேங்க. எவ்வளோ அழுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த உப்பு கரை எல்லாமே அப்படியே வந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டு தொடச்சோனா போதுங்க, அப்படியே வந்துடும். இப்போ ஒரு துணியில் வந்து தண்ணியில் நினச்சிட்டு துணி வச்சு தான் தொடக்கிறேன். தண்ணி ஊற்றி கழுவலை. துணி வச்சு இப்படி தொடச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு போகுது பாருங்களேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். ஒரு துளி கூட இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. அந்த சோப்பு தண்ணி தெரிஞ்சிருந்தது அழுக்கு, அதே மாதிரி உப்பு கரை எல்லாமே அப்படியே பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள். டோரே அப்படியே புதுசு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்போவுமே பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது கையோட டோரே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் ரொம்ப நாளாக விட்டதுனால தான் இவ்வளோ கரை சேர்ந்துருச்சு. இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்படியே புது டோர் மாதிரி அவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த லிக்விட் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதுங்க, ரொம்ப ஈஸியாக போயிடும். அந்த எலுமிச்சம்பழம் பேக்கிங் சோடாவுக்கு அந்த உப்பு கரை எல்லாமே அப்படியே பத்துமாக இருக்குது, எல்லாமே வந்துடுங்க. இப்போ சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.